Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம், ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். விசேஷமாக கைகள் கால்கள் ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறேன். அது மாத்திரம் இல்லை, கால் வந்து விசேஷமாக நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், அது கால் வந்து உடம்பையே தூக்கிட்டு செல்லுது. அதனால காலில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சரீரம் முழுவதுமே சாஞ்ச மாதிரி ஆயிடுது. அந்த சரீரத்தை தூக்கிட்டு அலையிற கால்களில் இருக்க எலும்புகளுக்கு ஒரு சத்துவம் இல்லைன்னா அது பலனற்று போய் நடக்கவே முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, காலே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஃப்ராக்சர் ஆகி காலுக்குள்ளே பிளேட்ஸ் வச்சுட்டு அதில் நொண்டி நொண்டி நடக்கிற ஜனங்களை நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ இந்த கால்கள் சம்மந்தமானது, ஈவன் பர்த் டிஃபெக்டாக இருக்கலாம், பிறக்கும் போதே காலில் சிலது வந்து ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க, வளைஞ்சு இருக்கும், அது நேராக அவங்களுக்கு நடக்கவும் முடியாது, ஒரு மாதிரி சரிஞ்சிட்டு நடப்பாங்க. அந்த லேக் ஆஃப் விட்டமின் டி இருக்குது, வெரிகோஸ் வெயின்ஸ்னு ஒரு வியாதி இருக்குது, அதில் வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து புடைச்சிக்கும், உள்ளே இருக்கிற நரம்புகள் வந்து புடைச்சி அப்படியே வெளியில் வந்து ரத்தம் கொட்டிடும், அந்த ரத்தத்தை நிறுத்தவே முடியாது. அது ரொம்ப ஒரு பயங்கரமான நோய், அந்த நோய் யாருக்குமே வரக்கூடாது. இப்படி உள்ள நோய்கள் எல்லாமே வந்து சரியாகணும், கால் கைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜபத்துல நீங்க பங்கெடுங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ஜபிக்கும் பொழுது இந்த ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். இன்னும் ஒரு வசனம் வந்து லூக்கா 5:17 சொல்லப்பட்டிருக்கு, பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு. இந்த வசனம் சொல்லி நம்ம ஜபிப்போம். கர்த்தர் இந்த காரியத்தை அவருடைய வல்லமையை அனுப்பி அவருடைய வார்த்தையின்படியே அவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே, மே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கை கால்களில் ஆண்டவரே இன்ஜுரிஸ், அடிபட்டது நிமித்தம் ஏதோ ஒரு மரம் விழுந்து ஒரு கிளை விழுந்து கைகள் சரிஞ்சு போய் கால்களில் அடிபட்டது, மரம் ஏறும் பொழுது விழுந்தது, இந்த மாதிரி உள்ள எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. முட்டியில் இருக்கக்கூடிய வலி, இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய முடியாத வலி, அது நிமித்தம் அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு படுற கஷ்டங்களை நாங்கள் நினைவு கூறுறோம் யேசுராஜா. இன்னும் இந்த வாரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நரம்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்தம், அது ரொம்ப ஸ்பீடாக அந்த ரத்தம் போய் அந்த நரம்புகளை உடைச்சி தெரிச்சு அந்த ரத்தம் தோலுக்கு வெளியில் அந்த ரத்தம் வந்து விழுகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் ராஜா. அதை உடனே அவங்க சீரியஸாக எடுத்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட ஓடுவாங்க, உடனே தையல் போடணும், அந்த ரத்தம் நிற்கவே செய்யாது. அந்த மாதிரி நரம்புகளில் அடிபடுற இந்த காரியங்கள், இந்த வியாதிகள், இது எல்லாத்தையும் உடைய கரத்தில் வைக்கிறோம். கால்கள் ட்விஸ்ட் ஆகி பிறக்கும் போதே அவங்களுக்கு பர்த் டிஃபெக்டோட பிறக்கிறாங்க, கால் வளைஞ்சி போய் பிறக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விட்டமின் டி இல்லாததுனால நிறைய பேர் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஸ்கர்விங்கிற ஒரு நோயும், அந்த கால் வந்து வளைஞ்சி இருக்கிறது நிமித்தம் நேராக நடக்க முடியாது, இதெல்லாமே கூட ஆண்டவரே உடைய சமூகத்தில் வைக்கிறோம் சுவாமி. நிறைய பேருக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்க முடியாதுப்பா ஆண்டவரே, அவங்களுக்கு காலை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, மடக்கின காலை நிமித்த முடியாது, இப்படி கால் வீங்கி போய் கால் வந்து கல் மாதிரி ஆன நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். இந்த நாளில் விசேஷமா ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காலில் அந்த பெருசாக இருக்கிற அந்த டோ, அந்த டோல சில பேருக்கு வந்து இந்த நகம் உள்வழியாக வளர்ந்தது நிமித்தம் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அது திருப்பியும் அந்த நகம் உள்நோக்கி வளரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள், இன்னும் கை விரல்கள் மடக்க முடியாது, நிமித்த முடியாது, ரிஸ்டில் பெயின் இருக்கு, எல்போல ஆண்டவரே இந்த முட்டியில கையில இருக்க முட்டியில வலிகள் இருக்குன்னு சொல்லி வேதனையோடு ஆண்டவரே இருக்கவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் பலவீனங்களின் நிமித்தம் கை கால்கள் அசைக்க முடியாதபடி வலி வேதனையோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க ராஜா. ஆண்டவரே இத்தனை காரியங்களும் இந்த கைகள்லையும் கால்கள்லையும் நடந்த ஆக்சிடென்டா இருக்கலாம், ஃப்ராக்சரா இருக்கலாம் ஆண்டவரே, என்ன சரீரத்தில் ஸ்டார்டிங்ல இருந்தே பிறந்த போதே இருந்த பிரச்சனைகள் இருக்கலாம், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிபூர்ண விடுதலை கிடைக்கணும்ப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நீங்கள் தாங்க, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் யாரெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த அவங்க ஜெபிக்கிறதுக்காக இந்த ஜெபத்தை யூஸ் பண்ணுறாங்களோ
இந்த ஜெபம் அவங்களுக்குள்ள ஒரு வல்லமையை கொண்டு வரும்னு நாங்கள் விசுவாசிச்சு ஜெபிக்கிறோம் சுவாமி. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலிய ரட்சிக்கும் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்கிறவங்களுக்குள்ள இருக்க அந்த கை கால் உளைச்சல் மேல்வழி எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டுன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, உடைய வல்லமை இப்பொழுது ஜெபிக்கும் பொழுதே அந்த வல்லமை ஆண்டவரே அவங்க பார்க்குற அந்த யூடியூப் அந்த ஸ்கிரீன் வழியா அவங்களுக்குள்ள போகணும் ராஜா, அவங்கள சரீரத்தை தொடணும் ராஜா, அந்த வல்லமை அவங்கள இன்னும் அவங்கள பலப்படுத்திடணும் சுவாமி, அவங்கள சௌக்கியமாக்கிடணும், அவங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுங்க ராஜா, அவங்க எழுமி நடக்க கிருபை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்துல நான் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னீங்கல்லப்பா, எத்தனை பேர் ஊனமா கை கால் உளைச்சல்ல நடக்க முடியாம கை காலெல்லாம் யூஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளையும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுப்பா எனக்கும் கூட இப்படித்தானே இருக்குன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு பேசாம இல்லாம இந்த ஜெபத்துல பங்கெடுக்கும்படிக்கு கிருபை தாங்க. இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்க நிச்சயமா ஆண்டவரே சுகத்தை கொடுப்பீங்க ராஜா. இது நிமித்தம் இந்த ஜெபத்தை கேட்டு சுகம் பெற்றவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லணும்ப்பா. நன்றி ஆண்டவரே, நீங்க செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா, உங்களுடைய வல்லமையை கொடுங்க ராஜா, உங்களுடைய ரத்தத்தை கொடுத்துருக்கீங்க, நீங்க எல்லாவற்றையும் கொடுக்கற தெய்வம் ராஜா, அதனால சுகத்தை கொடுத்துருங்க, பரிபூர்ணப்பட்டு கொடுத்துருங்கப்பா. ஆண்டவரே யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு யோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க செய்யுங்க. 38 வருஷமா விதஸ்தா குளத்துல அந்த மேட்ல இருந்துட்டு அவனை யாருமே கொண்டு போக முடியல, உள்ள கொண்டு போறதுக்குள்ள வேற யாரோ இறங்கி சுகத்தை பெற்றுட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி இருந்த அந்த மனுஷனை பார்த்து நீங்க சொன்னீங்க, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ, நீ சுகம் பெற்றுட்டன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு விசுவாச வார்த்தையை கொடுத்து அவனை எழுப்பி வீட்டுக்கு அனுப்புனீங்களேப்பா. அதே போல செய்யுங்கப்பா, யாரெல்லாம் இன்னைக்கு கண்ணீரோட இந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமா சுகம் கிடைக்கணும். இந்த ஜபம் முடியறதுக்குள்ள அவங்க கை கால்கள் எல்லாம் அசைச்சு பார்த்தாங்கன்னா அசைக்க முடியணும், அவங்களால எழும்ப முடியணும், அவங்க எந்திரிச்சு நடக்க முடியணும் அப்பா, நடக்கிறவங்க ஓட முடியணும் சுவாமி, படிக்கட்டு ஏற முடியணும், இறங்க முடியணும், எல்லாவற்றையும் செய்ய முடியணும்ப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. நீ மனதுருகிற தெய்வம் ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்யணும் நான் சொல்லுன்னு சொல்லி நீங்க கேட்டு கேட்டு எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே. நீங்க இந்த ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். சுகம் இல்லாதவங்களுக்கு சுகத்தையும் ஆண்டவரே, நீங்க பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், ஆண்டவரே சோர்ந்திருக்கிறவனுக்கு பலத்தையும் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவரே, கொடுத்து ஆரோக்கியமா இருக்கும்படி செய்யுங்க, அவங்க வாழ்ந்து சுகமா இருக்கும்படி செய்யுங்க ராஜா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ் இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காப்பாராக. ஆமென். Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.